வெல்கம் டு பாண்டி டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி உங்களோட பிசியில் பெங் டெஸ்க்டாப் அதாவது ஹெச்டி வால்பேப்பர் சேஞ்சர் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் பார்க்குற இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த லிங்க் உள்ள வந்தீங்கன்னா பெங் டெஸ்க்டாப் கீழே டவுன்லோட் நவுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பெங் டெஸ்க்டாப் உங்களோட பிசியில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பெங் டெஸ்க்டாப் செட்டப் பண்ணியிருக்கிற இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே ஃபினிஷ்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெங் டெஸ்க்டாப் பாப்பப் ஆகும். இதுதாங்க நான் சொன்ன பெங் டெஸ்க்டாப். இதில் நீங்கள் எப்படி வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதுன்னா ஐ ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நிறைய வால்பேப்பர்ஸ் பார்க்க முடியும். இதில் உள்ள எல்லா வால்பேப்பர்ஸுமே ஃப்ரெஷ் லுக்கான வால்பேப்பர்ஸ் தான். இது மைக்ரோசாஃப்ட் தான் பப்ளிஷ் பண்ணுறதுனால குவாலிட்டி அஃப்கோர்ஸ் ஹை லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வால்பேப்பர் சூஸ் பண்ணிக்கிடலாம். டைம் செட் பண்ணியும் ஆட்டோமேட்டிக்காக வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடலாம். இதில் கொடுத்துருக்க சர்ச் பாக்ஸில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோவில் என்னால் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் இதை விட அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் பாண்டி.